ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரசமலாய் கேக் பண்ண போகிறோம். இது வந்து எக்லெஸ் ரசமலாய் கேக். இதை பண்ணுறதுக்கு அவன் தேவையில்லை, நம்ம இதை ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான சிம்பிள் ரெசிபி. இதில் மலாய் வந்து நம்ம கடையில் வாங்கின மலாய் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. மலாய் வந்து நம்ம வீட்லேயே ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடி பண்ணி இந்த கேக் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது நம்ம வந்து ஸ்டவ்வில் பண்ண போகிற கேக்கை நமக்கு அவன் தேவையில்லை. அந்த மாதிரி இப்படி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மறக்காமல் வந்து மேலே இருக்கிற விசிலை ரிமூவ் பண்ணிடுங்க. அதில் கீழே ஃபுல்லாக இப்படி சால்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் நம்ம கேக் டின்னு வைக்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சால்ட் போட்டு அது மேலே ஸ்டாண்ட் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் இதை ஹீட் பண்ணிக்கலாம். இது ஹீட் ஆகும் போதே நம்மளுடைய கேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்து 1 கப் வந்து சூடான பால் ஊற்றிக்கலாம், ஹாட் மில்க். 1 கப் வந்து 250 ml. இந்த ஹாட் மில்கில் வந்து 1/4 கப் பட்டர் போட்டுக்கலாம். 1/4 கப் அப்படிங்கிறது 57 grams வரும். இது வந்து நீங்கள் அன்சால்டட் பட்டர், சால்டட் பட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெரிய பிஞ்ச் அளவுக்கு வந்து குங்குமப்பூ, சாஃப்ரான் போட்டுக்கலாம். 1/2 teaspoon கார்டமம் பவுடர், ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையுமே அந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாஃப்ரானும் நல்லா இதோட மெர்ஜ் ஆகிடும். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடியை வச்சுட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இந்த 1/2 கப் மாவு அப்படிங்கிறது வந்து 190 gram. பவுடர் பண்ணின சுகர் 1 கப். இது வந்து 125 grams. 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/4 teaspoon பேக்கிங் சோடா. இது 4 tablespoon மில்க் பவுடர். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரேடியாக ஷிஃப்ட் பண்ணாமல் பாதி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா கட்டி எதுவும் வராமல் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கேக் மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி 2 teaspoon வந்து ஒயிட் வினிகர் போட்டுக்கலாம். ஒயிட் வினிகர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 inches கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் சுற்றியும் பட்டர் தடவி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கிரீஸ் ப்ரூஃப் பேப்பரும் போட்டுக்கலாம். அந்த டின்ல வந்து நம்மளுடைய கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ கேக்கை வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கலாம். குக் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக லெவல் ஆகிடும். இருந்தாலும் கொஞ்சம் அதை என்கரேஜ் பண்ணி விடுறதுக்காக இதை வந்து ஏற்கனவே நம்ம பாத்திரத்தில் சால்ட் போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 10 minutes அந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இதை முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 40 minutes வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதை நீங்கள் அவனில் குக் பண்ணுறதா இருந்தால் 180 degrees Celsius ப்ரீஹீட்டட் அவனில் 35 to 40 minutes பேக் பண்ணுங்கள். நமக்கு கேக் வந்து குக் ஆகிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய ஹோம்மேடு மலாய் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 500 ml 1/2 liter வந்து பாலை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 1 pinch வந்து குங்குமப்பூ, சாஃப்ரான் போட்டுக்கோங்க. அதில் 1/2 teaspoon வந்து கார்டமம் பவுடர், ஏலக்காய் பொடி போட்டு இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த பாலை வந்து ஒரு 12-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஒரு மாதிரி திக்காக செமி சாலிடாக வர வரைக்கும், அந்த மலாய் இருக்கு இல்லையா அந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். இதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ வந்து 14 minutes ஆகுது. நம்ம மலாய் எந்த அளவுக்கு திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும், நமக்கு பால்கோவா அளவுக்கு கெட்டியாக வர தேவையில்லை. இந்த மாதிரி செமி சாலிடாக வந்ததுன்னா அதுவே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளோட கேக்குக்கு. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு, கேக்கு நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர் வந்து உள்ள இப்படி வெட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வெட்னஸ் எதுவும் வராமல் இருக்கணும். வந்து அந்த மாதிரி ட்ரையாக வந்ததுன்னா கேக் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து 500 ml வந்து விப்பிங் க்ரீம் வச்சுருக்கேன், டபுள் க்ரீம்.
நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஹாஃப் டீஸ்பூன் வந்து எல்லோ ஃபுட் கலர் போட்டுக்கலாம். பட் இந்த ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நான் நேச்சுரல் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க்னால சாஃப்ட் பீக்ஸ் வர வரைக்கும் விஸ்க் பண்ணிக்கலாம். இது ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் விப் பண்ணாதான் அந்த மாதிரி வரும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக் விஸ்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சாஃப்ட் பீக்ஸ் வர வரைக்கும் நான் இதை விப் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டுக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் காடமம் பவுடர், ஏலக்காய் பொடி போட்டுட்டு இதை திருப்பி ஒன்றா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும். இப்போ கேக் நல்லா கூல் ஆயிடுச்சு, அதை ஸ்டாண்ட்லேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்கை வந்து இந்த மாதிரி பாதியாக ஸ்லைஸ் பண்ணி 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த திக் மலாய் இருக்குது இல்லையா, அதில் பாதி எடுத்து இந்த பாதி கேக் மேலே ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது நம்ம சூப்பராக வீட்லேயே செஞ்ச ஃப்ரெஷ் மலாய். இதுதான் வந்து ரஸ்மலாய் கேக்குக்கு அதோடய டேஸ்ட்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இதுதான் கடையில் வாங்குகிற மலாய் யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ ஃப்ரெஷ் ஃபீலிங் நமக்கு இருக்காது சாப்பிடும்போது. இதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய விப்பிங் க்ரீம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு சின்ன லேயராக போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளுடைய இன்னொரு 1/2 கேக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்படி இதுக்கு மேலே நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிற மலாய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் சைட்லையும் ஃபுல்லாக நம்ம விப்பிங் க்ரீம்னால ஐசிங் மாதிரி கொடுத்துடலாம். ரொம்ப அழகாக நம்மளை க்ரீம்னால இதில் டெக்கரேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பிஸ்டாச்சியோஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இது மேலே தூவி விட்டுக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த எக்லெஸ் ரசமலாய் கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இருக்க அவன் தேவையே இல்லை, நம்ம வந்து ஸ்டவ்லேயே பண்ணிடலாம். இது அதுக்காக தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், பாய்.